தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இன்று 16 தேதி 5 மாதம் 2020 ஆண்டு. மது போதையில் யாழ் நகரத்தை ரணகளம் ஆக்கியவர் கைது. யாழ் நகர பகுதியில் மது போதையில் காரை செலுத்தி வந்த நபரொருவர் வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வைரஸ் அலைகள் இன்னும் ஓயவில்லை, இலங்கையிலிருந்து அகற்றப்படவில்லை. நாட்டில் மதுபான விற்பனை நிலையங்களை மீண்டும் திறந்தமை தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தமது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். மதுபான விற்பனை நிலையங்களில் வாடிக்கையாளர்கள் நடந்து கொள்ளும் விதம் மன்னிக்க முடியாது என்றும் அந்த சம்மேளனம் கூறுகின்றது. அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனத்தின் செயலாளர் நவீன் சோய்சா தனது அறிக்கையினூடாக இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நிழல் அமைச்சரவையை உருவாக்க சஜித் தீர்மானம். நிழல் அமைச்சரவை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தின் அமைச்சரவையின் செயற்பாடுகள் சம்பந்தமாக அவதானித்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பது இந்த நிழல் அமைச்சரவையின் பணியாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களது ஜனாசாக்களை சர்வதேச வழிமுறைகளையும் சமய விழுமியங்களையும் தாண்டி சுகாதார அமைச்சின் வர்த்தகமனைக்கு அமைவாக இடியூட்டப்படுவதற்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் தலைவர் ரஃபா கிம் அவர்களது வழிநடத்தலில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் அலிசார் மௌலானா அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். முள்ளிய வாய்க்கால் நினைவுகூரல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அறிவிப்பு. உள்ளிய வாய்க்கால் பேரவலத்தின் 11 ஆண்டு நினைவுகூரல் அனுஷ்டிப்பு தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் துரைராசசிங்கம் அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார். மே மாதம் 18 தேதி தங்கள் வீடுகளில் மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரையான கால இடைவெளியில் சுடரேற்றி அஞ்சலிக்குமாறும் எமது உறவுகள் போர் அவலங்களுக்கு மத்தியில் உணவுகள் வழியின்றே வெறும் கஞ்சியை மட்டும் அறிந்து உயிர்காத்த கொடுமையை நினைவுகூரும் முகமாக அந்த நாளில் ஒரே நேரம் கஞ்சியை அருந்துமாறும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அன்றைய தினம் 7 மணிக்கு எல்லா ஆலயங்கள் மற்றும் தேவாலயங்களில் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் ஒளியை எழுப்பி அஞ்சலிக்குமாறும் தேசிய கூட்டமைப்பினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. முள்ளிய வாய்க்கால் நினைவு தினத்தை மே மாதம் 18 நாங்கள் வலிமையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆலயங்களில் பிரார்த்தனை பூஜைகள் அதன் பின்னர் அன்னதானம் போன்ற நிகழ்வுகளுடன் அனுஷ்டித்து வருகின்றோம். வவுனியா விபத்தில் இருவர் படுகாயம். வவுனியா ரயில் நிலைய வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குருமன்காடு பகுதியிலிருந்து ரயில் நிலைய வீதியினூடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்து கொண்டிருந்த பார ஊர்தியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெள்ள மண்சரிவு எச்சரிக்கை. குறைந்த அழுத்த பிரதேசம் தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளில் அண்மையாக உள்ள தென் அந்தமான் கடற்பரப்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் சில பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கையும் வெள்ள முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை உக்குவளை காலை அக்மீன எல்பிட்டிய நியக்கம உள்ளிட்ட பகுதிகளுக்கு மண்சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ரணிலுடன் மீண்டும் பயணிக்கும் எண்ணமில்லை சரத் பொன்சேகா. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலக பல காரணங்கள் அடிப்படையாக இருந்ததாகவும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே என்ற மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு மக்களின் அதிருப்தியை சம்பாதிக்கும் அவசியம் இல்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்திருக்கின்றார். கொக்கட்டை சோலையில் ஆடு மேய்க்கச் சென்ற இளைஞன் மர்ம மரணம். கொக்கட்டை சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காலப்போட்டுமடு ஆற்றுப்பகுதியில் ஆடு மேய்க்கச் சென்ற இளைஞனே இவ்வாறு மர்மமான முறையில் மரணித்திருக்கின்றார். முதலைக்கடா பகுதியினைச் சேர்ந்த 19 வயதுடைய தியாகராஜா கீதீஸ்வரன் என்ற இளைஞனே இவ்வாறு ஆற்றுப்பகுதியில் ஆடு மேய்க்கச் சென்றிருந்த போது ஆற்றுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இறப்பு தொடர்பான விசாரணைகள் கொக்கட்டை சோலை போலீசாரும் மேற்கொண்டு வருவதுடன் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 43 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் குடிசை ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிண்ணியா ஆலங்கேணி பகுதியினைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான எஸ் சதீஸ்வரன் என்றவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. பெருநாள் கொண்டாட்டங்கள் தவிர்ப்போம் மயோன் முஸ்தபா உருக்கமான வேண்டுகோள்.
இம்முறை ரம்லான் பெருநாள் கொண்டாட்டங்கள் முஸ்லீம் தவிர்த்து கொள்வதன் மூலம் வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்ற முன்னாள் பிரதியமைச்சர் மயூன் முஸ்தபா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். களனி ஆறு, கழுநில்வா, கங்கை மற்றும் மீஓயா, தெதிர்வோயா ஆகியவற்றை அண்மித்த பகுதிகளில் வாழ்வோருக்கு வெள்ளநர்த்த எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதற்கு எதிராக அலிசார் மௌலானாவினால் இன்று உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல். வைரஸ் தொற்று மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்துக்காக கொடைத்தொகை 100 கோடி ரூபாய்கள் இன்று கடந்திருக்கின்றது. நன்கொடைகளை அளித்த அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிதியம் தொடர்பான செலவினங்கள் அனைத்தும் முறையான கணக்காய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் பேணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கின்றது. ஊரடங்கு நீக்கப்பட்டதும் போதனா வைத்தியசாலை விபத்து பிரிவில் அதிகளவானவர்கள் அனுமதி. யாழ்போதனா வைத்தியசாலையில் ஊரடங்கு உத்தரவு காலப்பகுதியில் விபத்து சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. ஊரடங்கு நீக்கப்பட்டதும் அதிகளவானவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவித்திருக்கின்றார். செயலிழந்த தனியார் துறைக்கே 14,500 ரூபாய் சம்பளம். வைரஸ் தொற்று காரணமாக செயலிழந்த தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளத்தின் அரைவாசி அல்லது அதற்கு குறைந்தபட்சம் 14,500 ரூபாய், இரண்டில் எது கூடுதலோ அந்த தொகையை சம்பளமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் பலத்த காற்று, மழை, சில பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களின் உடல்களை மாத்திரம் தகனம் செய்வது அரசின் நோக்கமல்ல. முகமட் முசாம்பில். உயிரிழந்த முஸ்லீம் சமூகத்தினரது உடல்களை தகனம் செய்ய வேண்டுமென்ற தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தவரது உடலை தகனம் செய்ய வேண்டிய தேவை காணப்பட்டது. இதனை அரசியல் ஆக்குவது முற்றிலும் தவறு என்று முகமட் முசம்பில் அறிவித்திருக்கின்றார். எந்த நேரத்திலும் இலங்கைக்கு உதவ தயார் சீனா ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நிதி மோசடி குற்றச்சாட்டுகளில் ரணில் விக்ரமசிங்கா உட்பட 19 பேருக்கு எதிராக விசாரணை. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட முன்னாள் அமைச்சர்கள் 19 பேருக்கு எதிராக செய்யப்பட்ட நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து விரைவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று பதில் பொலிஸ்மா அதிபர் உறுதியளித்திருக்கின்றார். சுமந்திரன் மீதான அவதூறுகள் தமிழ் பேசும் மக்களின் வன்மையான கண்டனங்கள் பெற்றுள்ளன. இலங்கையில் அடுத்த 6 மாத காலத்தில் மிகப்பெரிய சவாலை சந்திக்க நேரிடும் அஜித் நிவாட் ஹஃப்ரல் வலியுறுத்தியிருக்கின்றார். அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் எச்சரிக்கை. அரசாங்கம் சரியான கொள்கை தீர்மானத்தை எடுக்கும்போது அனைத்து அரச நிறுவனங்களும் அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நன்றி.